வெல்கம் டு டி டூ சேட்டைகள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் நடிக்கிற, லோகேஷ் கனகராஜனை இயக்கிற கூலி படத்தை பற்றி தான். கூலி படம் வந்து ஒரு பழைய ரஜினி சார் படத்து கூட 100க்கு 100% இல்லைனாலும் கொஞ்சம் லிங்க் ஆகி தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம தீ படத்தில் வந்து ரஜினி சார் வந்து 786 அப்படின்ற ஒரு பேட்ச் வச்சுருப்பார். அது வந்து முஸ்லீம் மதத்தில் ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவரை வந்து ஒரு புல்லட் அறியப்படுற சீன்லேருந்து காப்பாற்றும். அந்த ஒரு சீன் மட்டும் சின்ன வயசில் அந்த பார்த்த படத்துலேருந்து ரொம்ப இம்பேக்ட் ஆகி ஞாபகம் இருந்துச்சு. சரி ஓகே, தீ படத்தை பார்ப்போமேனு ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது தெரிய வந்துச்சு. பட் அந்த படத்தில் வந்து ரஜினி சார் இறந்து போகிற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஆனால் அந்த படத்தில் ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு கோல்டு ஸ்மக்லர், அதாவது கோல்டு திருடுவார், எல்லாமே கடத்தி கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறவர். கூலி படத்தோடைய நீங்கள் டைட்டில் போஸ்டரும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து கோல்டை தான் எடுத்துகிட்டு வராங்க, சம்திங் கோல்டு கடத்துகிற மாதிரி. இவர் உள்ளே வந்து காப்பாற்றுறாரா இல்லை மொத்த பேரே அடிச்சுட்டு இவர் கடத்திட்டு போகிறாரன்றது எனக்கு தெரியல. பட் அவர் கடத்திட்டு போக போகிற மாதிரி வச்சு ரஜினி சாரை வில்லனாக எல்சியூக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே தாறுமாறாக இருக்கும். இன்னொன்று, தீ படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ரஜினி சாருக்கு வந்து மேரேஜ் ஆன மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க அந்த டைம். பட் அவங்களும் இறந்த போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மேபி என்னுடைய கெஸ் ஆர் ஒரு ஐடியா எப்படி வரும்ன்ற நினச்சா, ஒன்று அந்த ரஜினி சாரே சாகாமல் எழுந்து வர மாதிரி வச்சுருந்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க வந்து எப்படியோ உயிர் பொழைச்சி அவங்களோட பையன்தான் இப்போ கூலியாக வர நம்ம ரஜினி சார் மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் ரஜினி சாரோட அப்பாவும் ஒரு கூலியாக தான் இருப்பாங்க. ரஜினி சாரும் கூலியாக தான் வேலை பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் கோல்டு ஸ்மகிள் பண்ணி பெரிய அளவார். ஸோ ஜப்பான்கார ஏதோ கண்டுபிடிக்கிறான், இது தாங்க நாங்கள் கண்டுபிடிச்சது. இதே மாதிரி மேலும் நிறையா சினிமா தகவல்களில் அடுத்தடுத்த வரப்போகிற வீடியோவை நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.